சிவாய நம திருத்தம்பளம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம், இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஏப்ரல் வரையிலும், இந்த ஒரு வருஷத்துல மங்கள விசேஷம் என்று சொல்லக்கூடிய மங்கள நாள், திருமாங்கல்ய தாரணம், அந்த கல்யாணத்துக்கு நிறைய எவ்வளவு மங்கள சொற்கள் பாருங்க. அப்போ திருமணம் நடக்கக்கூடிய ராசிகள் யார், மங்களகரமான அந்த வாய்ப்பு உள்ள ராசிகள் யார், கட்டாயம் திருமணம் நடக்கும், ஏன் நடக்கும், எப்படி நடக்கும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்க நாலு கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆணாக இருப்பாரே ஆனால் அவர் வந்து சுக்கிரன், அவருக்கு பெண் வேணும், சுக்கிரன் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஜாதகர், குரு வேண்டும். மூணாவது தலையெழுத்து விதி, அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்தால்தான் நடக்கும், தலையெழுத்து அவர் சரி. அப்போ இந்த குரு, சுக்கிரன் மற்றும் சனி பகவான், இந்த மூணு பேரும் முக்கியம். அப்புறம் உங்க ரத்னாதிபதி, ஏழாம் அதிபதி, இவங்கெல்லாம் அவர் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இவர்கள் மூவரும் இருந்தாதான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே போல பெண்ணாக இருந்தால் சுக்கிரன் செவ்வாய், செவ்வாய் தான் கணவன், சுக்கிரன் வந்து பெண்ணு, செவ்வாய் வந்து கணவன், தலையெழுத்து சனி பகவான், செஞ்சு வைக்கிறதுக்கு ஐயரு குரு. ஆமா, இவங்க நாலு பேரும் அங்க வரணும். இவங்க நாலு பேரும் வருவார்களே ஆனால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ ஆணாக இருந்தால் சுக்கிரனும் பெண்ணாக இருந்தால் செவ்வாயும் அங்கே வர வேண்டும். அப்படி வருவார்களே ஆனால் அவங்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இதுல இந்த வருஷத்துல யாருக்கெல்லாம் திருமண யோகங்கள் கைகூடுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். நீங்க எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, அது காதல் திருமணமோ, காதல் திருமணமோ, அல்லது அரேஞ்சு மேரேஜ், வயோதிக திருமணங்கள், 45 வயசு, 55 வயசு, அதே போல ரொம்ப நாள் ஒருத்தர்கிட்ட பழகி அவங்க பேசாம போறது, திரும்ப அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிறது, இரண்டாவது திருமணங்கள். திருமணத்துல நிறைய உள்குத்துருது, அது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். நாம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு, நாம என்ன யோக்கியம், அவர் என்ன யோகியம், இது இல்லாம எதுவுமே தெரியாம போய் மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. இது எதுவுமே தெரியாம கடைசி வர்ற ரகசியத்தை கட்டி காப்பாத்தி கொண்டு போறவங்களும் இருக்காங்க. அதுதான் உங்க பிறப்பு ஜாதகம். அப்ப யாருக்கு எப்படி அமையும் என்பதை எல்லாம் உங்க பிறப்பு ஜாதகம் தான் முடிவு செய்யும். அப்போ இந்த எந்த வகையான திருமணமாக இருந்தால், அரேஞ்சு மேரேஜோ, லவ் மேரேஜோ, ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜோ, கோவில் திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், இரண்டாவது மூன்றாவது திருமணங்கள், அந்த கள்ள திருமணத்தை கூட நம்ம சொல்ல கூடாது, ஆனா அது அக்ரிமெண்ட் கிடையாது, ரகணேஷ் கிடையாது அது. அப்ப திருமணங்கள் நடைபெறும், யாருக்கெல்லாம் நடைபெறும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல துலாம் ராசி அன்பர்கள் வருகிறார்கள். துலாத்துக்கு ஏன் அப்படின்னாக்கா, சனியும் குருவும் தொடர்பில் இருக்கிறார்கள், சனியும் குருவும். அவ தலையெழுத்து விதி வேலை செய்து, அவனுக்கு கல்யாண நேரம் வந்து குரு பார்வைப்படுது, குரு பலன் இருக்கா சாமி, துலாத்துக்கு இருக்க, அவர் தான் ஏழாவது பார்வையா பாக்குறாரு. அப்ப துலாம் ராசி என்பவர்களுக்கு நடக்கும். அதுக்கு அடுத்தபடியா ரிஷப ராசி என்பவர்களுக்கு, ரிஷபத்துக்கு எப்படி சார், குரு 2ல இருக்கார் சார், 12ல இருக்கார் சார், குரு 12ல் இருந்தால் எப்படி சாமி, குரு தனக்கு இரண்டாவது வீடா எதை வச்சிருக்காரு, ரிஷபத்தை தான் வச்சிருக்காரு. குருக்கு 2, 5, 7, 9 ரெண்டாவது வீடு ஒரு அறப்பார்வை உண்டு அப்படி என்பது சிலருடைய கருத்து. குருக்கு இரண்டாவது பார்வை உண்டு அப்படிங்கிறது சிலருடைய கருத்து. அப்போ ரிஷபராசிக்கும் இந்த வருடம் நான் சொன்ன அந்த முகூர்த்தங்கள், திருமண யோகங்கள் கிடைக்கும். அதே போல மீன ராசிக்கும் திருமண யோகங்கள் உண்டு. ஏன்னா 2-12 குரு உட்கார்ந்திருக்கிறாரு, 2-12 சனியை உட்கார்ந்திருக்கிறார். அப்ப சனி குரு என்கிற இரண்டு கிரகங்களுக்கு பாபகத்திரி யோகமாக நடுவுல போய் சிக்கல்ல உட்கார்ந்து இருக்காது அந்த மீனராசி என்பது.
ரெண்டாவது ஏழரை சனி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பா தலையெழுத்து பிரகாரம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடைபெறும், அத எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறும். 5-9 குரு இருக்கிறார். அதே சமயத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் திருமணம் நடைபெறும். சனி 10வது பார்வையை பார்க்கிறார். சனியுடைய பார்வை படுகிறது தனுசுக்கு பிறகு விருச்சகம். அதே போல கும்ப ராசி அன்பர்கள், கும்பத்துக்கு ஏன் நடக்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஜென்ம சனி, சனி குரு தொடர்பு ஜென்ம சனியில் இருக்கின்ற காரணத்தினாலே, அதாவது ரிஷபத்துக்கு திருமணம் பண்ணா அவங்க வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும், கும்பத்துக்கு கல்யாணம் பண்ணா அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஆனா திருமணம் நடக்கும். நம்ம டாபிக் என்ன, திருமணம் நடக்குமா, அவங்க எப்படி இருப்பார்கள் என்பது நம்ம கேள்வி இல்லை. திருமணங்கள் கைகூடும், கும்பத்துக்கு கல்யாணம் நடைபெறும். அதே போல கடைசியா சிம்மம், சிம்மராசி அன்பர்களுக்கும் திருமண யோகங்கள் கைகூடும், கட்டாயம் இவர்களுக்கு நடந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மங்கள யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். பாராகி ஆசீர்வாதம். ஜெய் வரம்.